body aarogyathin adayalam. She was so dejected. Lord, can I leave this world? You know, that's a kind of the pain she had gone through. For the last 1.5 years, she has been introduced to Noni, and after that, she has slowly stopped insulin. And she has also stopped BP medicine, you know, tablets for BP. One is advised to take continuously throughout lifetime, but she has stopped that. Now, for the last 1.5 years, she is not taking insulin, and she is not fainting, and there is a freedom and relief, and there is a joy in the family, and this is possible after 20 years of agony in the last 1.5 years due to Noni. My thanks and gratitude to the Noni. That's it. Thank you, Sugandha and family. Please help me welcome on stage Dastagir Bhai from Vilupuram. Anaivarakkum vanakkam. Noni morning. I love you. என் பேர் தஸ்தகீர். நான் போக்குவரத்து துறையில் 31 வருஷம் பணியாற்றிட்டு 2005 ரிட்டையர் ஆனேன். எனக்கு 1987 சக்கரை, 24 வருஷமாக சக்கரையில் இருக்கேன். 2008 இந்த பக்கம் லெஃப்டில் இடுப்புக்கு மேலே ஒரு வலி வந்துச்சு. அதிலிருந்து நடக்கிறது முடியாமல் உட்காந்துட்டு சக்கரை ஹை ஆகிடுச்சு. அப்புறம் டாக்டர் போய் காமிச்சா உங்களுக்கு மாத்திரை வேலை செய்யலைங்க, நீங்கள் ஊசி தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஊசி போட்டுருந்தேன். வலின்னா இப்போ அங்கேருந்து வந்தேன், அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு 2 இடத்துல உட்காரணும். அப்படி உட்கார்ந்தால் தான் வர முடியும். நிமிந்து நிற்கிறது 2 நிமிஷம் நிற்க முடியாது. இப்போ நான் என்ன பாய் கைலி கட்டுவேன், கைலி இப்படி எடுத்து கட்ட முடியாது, அப்படியே கீழே உட்காந்துக்குவேன். அந்த அளவுக்கு இருந்தது. 2008 வலி ஆரம்பமாச்சு. 9-10 பயங்கரமான வலி. அந்த வலியோடு வச்சு நான் ஹஜ்ஜி புனிய பயணத்துக்கு போனேன், மக்காவுக்கு போனேன். மக்காவுக்கு போகும்போது அங்கே ஒரு சில பேர் சடங்குகள் செய்யும்போது சுற்றி வரணும், சுற்றிட்டே இருப்பேன். டக்குற வலி வந்து அப்படியே கீழே உட்காந்துக்குவேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மறுபடியும் சுற்றி வருவேன். இதே மாதிரி போய் திரும்பி வந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த நோனியை வந்து விழுப்புரத்தில் இந்த மாதிரி மலையரசன் சொல்லி ஒருத்தர் நோனி ஒன்று வச்சுருக்காரு, நீங்கள் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுப்படுத்தினாங்க. அதை போய் வாங்கி 3 மாதம்தான், பிப்ரவரி 11 சாப்பிட ஆரம்பித்தேன். மார்ச் 11, ஏப்ரல் 11, மே 11. மே 11 அந்த வலி எங்கே இருக்குன்னே தெரில. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று போனேன், ரிசர்ச் பண்ணுற ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி 1 வாரம் நம்ம டெய்லி இருந்தால் இருக்கிற ரத்தத்தை பூரா பார்த்து எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்து கடைசியாக நான் சொன்னாங்க, உங்களுக்கு ஜவ் பிதுங்கிட்டு வெளியே வந்துடுச்சிங்க, அதனால் நீங்கள் ஒரு இடுப்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா சரியாயிடும், ஒரு 20,000 செலவாகும்னு சொன்னாங்க. நானே வந்து ரிட்டையர் ஆன பேஷண்ட்டு, நான் உட்காந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கு, நடக்க தானே முடியாது, நான் உட்காந்துட்டே இருந்து போயிடுறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லன்னா அங்கேருந்து நேராக வந்தேன். வந்தவுடனே இந்த நோனி எடுத்துக்கிட்டேன். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மதரன்லா வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டால் அந்த மயானம் வரைக்கும் போகணும். நான் அங்கேருந்து பாதி தூரம் வந்தேன்னா அவ்வளோதான், அந்த மயானம் இப்போ போகவே முடியல. பைடியாக உட்காந்துட்டு இப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் வடிச்சுட்டு இப்படியே திரும்பி மறுபடியும் வந்துட்டேன். ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போகவே முடியல. என்னங்க நீங்கள் இப்படி இருந்தீங்க, 31 வருஷம் நீங்கள் கண்டக்டராக வேலை செய்தீங்க, இப்போ செகண்ட் ஸ்பீட்டர் ஆனீங்க, இப்படி பண்ணி இப்படி நடக்கிறீங்களே நீங்கள், சரி ஏதோ வயசாகிடுச்சு போல இருக்கு, அவர் கூர்ன் வளைஞ்சு போலன்னு சொல்லி ரிலேஷன் வீட்டுக்கு யாருக்குமே போகிறதே விட்டுட்டேன். நான் நீங்கள் வீட்டில் கூட்டு போகிறது அவங்க வேறு வைக்கப்படுறாங்க, இப்படி போனால் எப்படிங்க நான் கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி இருந்தேன். ஒரே ஆண்டனுடைய பார்த்து போட்டு நோனியை பிடிச்சேன். இப்போ இனி 6ஆம் மாதம், இப்போ வந்து நான் 8வது 8 இருக்கிறேன். ஒரு கவிஞர் பாண்ணா எத்தனை 8 இருக்குது எத்தனை 8 சொல்லி அது மாதிரி போவேன். 8வது 8 இருக்கிறேன். இப்போ ஐயா வந்து அடுத்த ஒரு புரோகிராம் போட்டு 8வது 8 யார் யார் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு 100 மீட்டர் ஓட்டு பஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்ல விடுங்க, நான் அதில் முன்னி ஜெயிச்சு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அதாவது 40 வயசில் என்ன எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு இது வருது. அடுத்து காலும் கீழே பாதத்தில் எப்போ பார் ஒரு செருப்பு இல்லாமல் ஒரு அந்த ரோட்டில் நடக்கவும் முடியாது. செருப்பை கட்டிட்டால் அப்படியே முள் மாதிரி குத்துவோம். இப்போ செருப்பு இல்லாமல் எங்கே போக சொல்கிறீங்க, கிண்டிக்கு போக சொல்லிங்க, நடந்து போகிறீங்களா, இங்கே எடுத்து போவேன். அதேமாதிரி தண்ணி, சுடு தண்ணி தவிர வேறு யூஸ் பண்ணவே முடியாது. பச்சை தண்ணி இப்போ வந்து சுடு தண்ணி கிட்டே வரக்கூடாது,
சாவ குளிக்கிறது போகிறது எத்தனை மேலுக்கு குளி சொல்லுங்கள், பச்சத்தண்ணியே குளிப்பேன். இந்த இந்த மாடுலாம் நிறைய நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பீட்டரையாவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டில் கொடுக்குறேன். அவருக்கு ஏதாவது சும்மா பல்லு கில்லு வளைக்கின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இதை இப்போ அந்த செல்வன்காரங்க பேசலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு 60 வயசு ஆகுது, லேசாக பல்லு வளைக்கின்னு சொன்னால் அப்படி டேன் நுனி வாயில் போட்டு அவர் கொப்புளிச்சு அப்படி சாப்பிட்டாங்கன்னா போதும் உடனே பல்லு வழி போயிடும். ஒரு தடவை பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தோம், பஸ்ஸில் டிரைவர் பிரேக் அடித்தார் பாருங்கள், போய் முட்டிட்டு அடிச்சு முன்னாடி போய் விழுந்தாங்க. விழுந்தோன்னா கையில் கல்லி காலில் வலி அங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் போகவே இல்லைங்க. ஏன்னா இந்த டிவைன் நுனி சாப்பிடுங்க, அது மாதிரி என்ன சரியானு சொல்லிங்க. எல்லா போகும் இறைவனுக்கே. அடுத்தது நம்ம பீட்டர் சாருக்கு நான் என்னுடைய உறவை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஐ ரிக்வெஸ்ட் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ வின்சென்ட் டு பிரீஃப்லி ட்ரான்ஸ்லேட் ஹிஸ் ஷேரிங். தஸ்தகிர் பாய் வர்க்ட் இன் டிரான்ஸ்போர்ட், 30 இயர்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் ரிட்டையர்ட்.